வெல்கம் டு அபிஸ் ஹெல்தி டேஸ்டி ஃபுட்ஸ். இன்னைக்கு நாம பொருளுங்க கூட்டி இப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தோட்டத்தில் இருந்து புடலங்காய் பறிச்சுக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் அரை கப் கடலை பருப்பை கழுவி சுத்தம் செஞ்சு சேர்த்துக்கலாம். அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ரெண்டு விசில் விட்டு வேக விட்டு எடுக்கலாம். கடலை பருப்பு நல்லா பாயில் ஆயிருக்கு. அரை கப் தேங்காயை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட நாலு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இலை, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு எல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மண் சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு, ரெண்டு பட்டை, அஞ்சு கிராம்பு எல்லாம் சேர்த்து பொரிய விடலாம். பொரிஞ்சதும் பத்து பல் பூண்டு, நறுக்கி வச்ச ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை இலை, உப்பு எல்லாம் சேர்த்து வெங்காயம் நிறமாற வரை வதக்கி விடலாம். வெங்காயம் வதங்கியதும் பொடியா நறுக்கி வச்ச ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வர நல்லா வதக்கி விடலாம். தக்காளி நல்லா வதங்கியதும் நறுக்கி வச்ச புடலங்காயை இதோட சேர்த்து நல்லா கலந்து விடலாம். புடலங்காய் நல்லா வெந்து வர தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு பத்து நிமிஷம் நல்லா வேக விடலாம். பத்து நிமிஷத்துல புடலங்காய் நல்லா பாயில் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் வேக வச்சு வச்ச கடலை பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். இதோட அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இதோட அரை கப் தண்ணீர் சேர்த்துக்கலாம். கூடவே கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம்.
பொடியா நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலை சேர்த்து கலந்து விட்டா நமக்கு சுவையான புடலங்காய் கூட்டு ரெடி. இந்த மாதிரி வீட்டில் புடலங்காய் கூட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் கூட ஷேர் பண்ணுங்க.